நல்ல நண்பன். நண்பர்கள் என்றால் மற்றவர்களை பார்த்து பாராட்டும்படி நடந்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும் என்று ரொம்ப துடித்தீர்கள் என்றால் தப்பான ஆட்களை உங்களுடைய நண்பர்களாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முட்டாள்களோடு பழகுகிறவன் நாசமடைவான் என்று பைபிள் சொல்கிறது. நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். சரியாக படிக்காதவர்களையோ புத்தி கூர்மை இல்லாதவர்களையோ முட்டாள்கள் என்று இந்த வசனம் சொல்வதில்லை. அதற்கு பதிலாக நல்ல புத்திமதிகளை கேட்காமல் தவறான வழியில் போகிறவர்களைத்தான் முட்டாள்கள் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு தேவையா? நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கிறவர்களை எல்லாம் நண்பர்களாக்கி கொள்ள நினைக்காதீர்கள். யார் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். சங்கீதம் 26:4 வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. அதற்காக நீங்கள் பாகுபாடு பார்க்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. நீதிமானுக்கும் கெட்டவனுக்கும் கடவுளுக்கு சேவை செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் அர்த்தம். மல்கியா 3:18 அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்பார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்றிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். என்னுடைய நண்பர்களோடு இருக்கும்போது என்னை ஏதாவது தப்பு செய்ய வைத்து விடுவார்களோ என்று ரொம்ப பயப்படுகிறேனா? இவர்கள்தான் என் நண்பர்கள் என்று என் அம்மா அப்பாவிடம் அறிமுகப்படுத்தி வைப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு ஆமாம் என்று நீங்கள் பதில் சொன்னால் கடவுளுக்கு பிடித்த மாதிரி நடக்கும். நல்ல நண்பர்களை கண்டுபிடியுங்கள். நல்ல நண்பன் என்றால் அவனிடம் இருக்கக்கூடிய 3வது குணம், உங்களை செதுக்கி சீராக்க வேண்டும். கெட்ட நண்பர்கள் உங்களுடைய நல்ல குணங்களை கெடுத்து விடுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. லாரன்ஸ் என்ற இளம் பெண் இப்படி சொல்கிறாள், நான் தனியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. என் கூட படித்தவங்க சொல்கிறதையெல்லாம் நான் செஞ்ச வரைக்கும் தான் அவங்க என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க என்னை ஒதுக்கிடக்கூடாதுன்னு நினச்சி அவங்க சொல்கிறதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்தால் அவர்கள் ஆட்டி வைக்கும் பொம்மையாக போல் ஆகிவிடுவோம் என்று லாரன் பின்னர் புரிந்து கொண்டாள். அப்படிப்பட்ட நண்பர்களாக உங்களுக்கு வேண்டும். நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் நண்பர்கள் அவர்களுடைய வழிக்கு உங்களை இழுக்க பார்த்தால் அவர்களுடைய நட்பை கட் பண்ணிவிடுங்கள். அப்படி செய்யும்போது உங்களுக்கு குறைவான நண்பர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் உங்களை நன்றாக செதுக்கி சீராக்கும் நண்பர்களாக இருப்பார்கள். உங்களையே இப்படி கேட்டுக்கொள்ளுங்கள், என் நண்பர்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக நான் கண்டபடி ட்ரெஸ் பண்ணுகிறேனா, பேசுகிறேனா, நடந்துக்கிறேனா? என் நண்பர்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகிறேனா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆமாம் என்று பதில் சொன்னால் உங்கள் அப்பா அம்மாவிடம் அல்லது அனுபவமுள்ள இன்னொருவரிடம் ஆலோசனை கேளுங்கள். நாம் எல்லோருமே தவறு செய்கிறவர்கள்தான். அதனால் உங்கள் நண்பர்கள் உங்கள் மனதை காயப்படுத்திவிட்டு பிறகு மனதார மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் அன்பு ஏராளமான பாவங்களை மூடும். கூட பிறந்தவனை விட பாசமாக ஒட்டிக்கொள்ளும் நண்பனும் உண்டு. நல்ல வழியில் போக முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் அதே வழியில் போக நினைக்கும் நண்பர்களை உங்களுக்கு கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கும். கடவுள் பாரபட்சம் பார்ப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் யாரை வேண்டுமானாலும் அவர் தன்னுடைய கூடாரத்தில் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது அவருடைய நண்பர்களை அவர் ரொம்ப கவனமாக தான் தேர்ந்தெடுப்பார். சில பசங்களோட சேரக்கூடாதுன்னு அப்பா அம்மா சொன்னப்போ என்னால் ஏற்றுக்கவே முடியல.
உங்களுக்கு சில ஆலோசனைகள். நண்பர்களை கண்டுபிடிப்பதை பற்றி உங்கள் அப்பா அம்மாவிடம் பேசுங்கள். உங்கள் வயதில் இருந்தபோது அவர்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தார்கள் என்று கேளுங்கள். சிலரை ஏன்தான் நண்பர்களாக தேர்ந்தெடுத்தோமோ என்று இப்போது வருத்தப்படுகிறார்களா? ஆம் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் செய்த அதே தவறை நீங்கள் எப்படி செய்யாமல் இருக்கலாம் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களை உங்கள் அப்பா அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி வையுங்கள். அப்படி செய்ய உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் எனக்கு ஏன் இப்படி தோணுது என்று யோசியுங்கள். ஒருவேளை உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத எதையாவது அவர்கள் செய்கிறார்களா? ஆம் என்றால் உங்கள் நண்பர்களை நீங்கள் இன்னும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் நண்பர்களின் நலனில் ஆர்வம் காட்டுங்கள். அவர்கள் மனம் விட்டு பேசும்போது அக்கறையோடு கேளுங்கள். மன்னியுங்கள். உங்கள் நண்பர்களின் குறையே இருக்கக்கூடாது என்று நினைக்காதீர்கள். நாம் எல்லோரும் பல தடவை தவறு செய்கிறோம். உங்கள் நண்பர்களை தனியாக இருக்க விடுங்கள். உங்கள் நண்பர்களோடு எப்பொழுதும் ஒட்டி கொண்டு இருக்காதீர்கள். உண்மையான நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவைப்படும் போது நிச்சயம் உங்களோடு இருப்பார்கள். நன்றி.